ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு லாகின் ரிவார்டு, சிறப்பான லாகின் ரிவார்டு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபைனலாக ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் எமௌண்ட் நம்மளுக்கு வேற மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு எமௌண்ட்டு 24 எமௌண்ட் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. செம சூப்பரான எமௌண்ட்டு, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வரப்போகிற டுடனைட் அப்டேட், நாளைக்கு என்ன லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் விடுங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ ஃபயரை பற்றி அப்கமிங்கில் என்னென்ன வருது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான லாகின் ரிவார்டு, லாகின் ரிவார்டில் சிறப்பான அப்டேட் வந்திருக்கு. நியூ லாபி லான்ச் பண்ணுறாங்க, கேமுக்குள்ளே நியூ லாபி வருது. லாபியோட ஃபர்ஸ்ட் லுக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதான் நம்மளுக்கு நியூ லாபி நம்மளுக்கு கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இந்த லாபி பார்க்கும்போது தெரியும், பர்முடா மேப்பில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமுக்குள்ளே புதுசாக ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வராங்க. அதை நம்மளுக்கு கார்டு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, அந்த நியூவாக ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷனே வேற மாதிரி பிரமாதமாக இருக்குது. புதுசாக நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷன் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அதோட அப்டேட்டை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம், அதாவது நம்ம ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீயாகவே ஒருத்தரை ரிவ்யூ பண்ணிக்கிடலாம். அந்த ரிவ்யூ பண்ணுற ஆப்ஷனில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கார்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சோலோ ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ரிவ்யூ பண்ணுறக்கு அது ஃப்ரீ ரிவ்யூ தான். ஃப்ரீயாக உங்கள் ஃப்ரெண்டு யாரையாவது நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க அப்படின்னா, ரைட் சைடில் மேலே உள்ள கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா காயின் பக்கத்தில் ஒரு சின்ன ரவுண்டு ஷேப்பில் அந்த ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இப்போ ஒருத்தர் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேலே ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தெளிவாக காமிக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ணுறோம், ஒருத்தர் லாக் ஆகிட்டாரு. மேலே பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், காயின் 300 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி வந்துட்டுருக்கோம் பார்த்துட்டிங்களா. ஆ, இந்த இதான் இதான் நம்மளுக்கு டைமிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ளே ரிவ்யூ ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தானாக வந்துடுவார். இதான் இதான் அந்த ரிவ்யூ ஆப்ஷனோட புது அப்டேட்டு. நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு ஃப்ரீயாக ரிவ்யூ பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி ஃபுல் அப்டேட் நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்க, அவங்களுக்காக இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கேன். இந்த அப்டேட் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக ரிவ்யூ ஆகிற வரை நீங்கள் உசுரோடு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் டெத் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ண முடியாது, அவ்வளோதான், டெத்து முடிஞ்சிடும். சரி ஓகே, இது வந்து புதுசாக நம்மளுக்கு ரிவ்யூ கார்டு அதை நம்மளுக்கு லான்ச் பண்ணுற போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்ச உடனே ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அதோட ஃபுல் அப்டேட் இப்போ தான் கிடச்சிருக்கு, அதனால உங்களுக்கு ஃபுல் அப்டேட்டாக சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிப் நம்மளுக்கு லாகின் ரிவார்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக குளோபல் கன் ஸ்கின் பண்டல் இந்த மாதிரி லாகின் ரிவார்டாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற 10ஆம் தேதி லாகின் ரிவார்டுன்னு ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டே ஓப்பன் ஆகுது. இந்த ஈவெண்ட்டோட ஃப்ரீ குளோபல், ஃப்ரீயாக ஒரு பேக் பேக்கு, ஃப்ரீயாக கோல்ட் ட்ரையல் வவுச்சரு, ஃப்ரீயாக டைமண்ட் ட்ரையல் வவுச்சரு, இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற 10ஆம் தேதி இந்த காலண்டர் வருது. இந்த காலண்டரில் எல்லாமே ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி தான், ஏன்னா நம்மளுக்கு பேஜ் அப்டேட் லாகின் ரிவார்டாக பேக் பேக் கிடைக்குது. பேக் பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நியூ அப்டேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லா அப்டேட்டும் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ குளோபலை கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வெல்கம் போனஸாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரிவார்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக அப்கமிங்கில் வரப்போகிற 10ஆம் தேதி இருக்குது. இவ்வளோ ரிவார்டுமே ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது தான், ஒன்று லாகின் ரிவார்டு, வெல்கம் போனஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குளோபல் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வவுச்சர் எல்லாம் நீங்கள் ஏர்டிராப்பில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம சூப்பரான அப்டேட்டு, வெல்கம் போனஸ் ஈவெண்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரீ டைமண்டு கேமுக்குள்ளே ஃப்ரீ டைமண்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப் இருக்குது. அந்த ஆப் லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக 500,000 டைமண்டை கிளைம் பண்ணிக்கிடலாம். 500,000 டைமண்டு உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வந்துடும். அதில் ஒரே ஒரு கேம் மட்டும் விளாண்டா போதும். இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்த M10 வேறு மாதிரி இருக்குது. M60 பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எல்லாருமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையில் இருப்பீங்க. ஃப்ரீ டைமண்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணால் போதும், உங்களுக்கு பிடிச்ச கேம் ஃப்ரீ ஃபயர் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ளே பண்ணாலும் சரி தான், ஒரு கேம் ப்ளே பண்ணால் ஃப்ரீயாக உங்களுக்கு டைமண்டு கிடைக்கும். பேஜ் அப்டேட்டோட லாகின் ரிவார்டு ஃப்ரீயாக பண்டல் கொடுப்பாங்க. ஃப்ரீ பண்டல் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக பண்டல் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோல்டன் டோக்கன், இந்த கோல்டன் டோக்கனை வச்சு ஃப்ரீயாக பண்டலை கிளைம் பண்ணிக்கிடலாம். பண்டலும் ஃபீமேல் பண்டல் தான் கொடுத்துருக்காங்க, அதிகமாக யாருக்கும் பிடிக்க போகிறது கிடையாது. அது கீழே பார்த்தீங்கன்னா அவதர் பேனர் கொடுத்துருக்காங்க, அது ஃபேவரட்டாக இருக்கும். அது கீழே கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, நார்மலான ஸ்கின் தான், லெஜெண்ட்ரி ஸ்கின்னு அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதுல லாகின் ரிவார்டு அது
உங்களுக்கு டெய்லி மிஷினு வெல்கம் போனஸ் ரிவார்டு இந்த மாதிரி எல்லாமே கிளைம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செம சூப்பரான பேஜ் அப்டேட், 10ஆம் தேதி நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டு வேற மாதிரி ஓப்பன் ஆகுது. இது கேமுக்குள்ளே நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் சில அப்டேட்லாம் நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. அதை ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சிறப்பான அப்டேட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த அப்டேட்டோட ஒரு சின்ன பேனர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு வரப்போற ஃப்ரீ எமௌண்ட், ஃப்ரீயாக நம்மளுக்கு ஒரு எமௌண்ட் கிடைக்குது இந்த மாதத்தில் நம்மளுக்கு பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம். அடுத்த வரப்போகிற 15ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஈவெண்ட்டோட ஒரு சின்ன அப்டேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். அது பக்கம் நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்டெல்லாம் கொடுக்குறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயே எமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி எல்லா சர்வருக்கும் கொடுத்துட்டாங்க, இந்திய சர்வருக்குன்னு, அது போக பங்களாதேஷ் சர்வர், ஸ்ரீலங்கா, மூணு சர்வருக்கும் கொஞ்சம் லேட்டாக நம்மளுக்கு வருது. இந்த மாதத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ரீ ஈவெண்ட்டு, இதில் ஃப்ரீ எமௌண்ட் கிடைக்குது, ஃப்ரீயே சிக்கிள், ஃப்ரீயாக நம்மளுக்கு கார் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, பேக் பேக் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, 4 ரிவார்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூ அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு அப்டேட் 10ஆம் தேதி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போகிற இந்த ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு இவ்வளோ ரிவார்டு ஃப்ரீயாக கிளைம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்மளுக்கு ஃப்ரீ எமௌண்ட்டு லாகின் ரிவார்டு கொடுப்பாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதர் சர்வரில் பார்த்துட்டிங்கன்னா கில் எடுக்கிறது, ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன டாஸ்க் வச்சு தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எமௌண்ட்டு 5 டைமண்ட்ரையில் வச்சுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. நம்மளுக்கு வேறு மாதிரி கொடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எமௌண்ட், இந்த எமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எமௌண்ட் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர்த்துட்டு இந்த எமௌண்ட் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக நம்மளுக்கு இந்த எமௌண்ட்டை இப்போ தான் கொண்டு வராங்க. இந்த எமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற ஒரு சூப்பரான ஈவெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஈவெண்ட்டு கூடயே நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பேக் பேக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இவ்வளோ ரிவார்டு நம்மளுக்கு அப்கமிங்கில் இருக்க போகுது. இந்த மாதத்தில் நிறைய ஃப்ரீ ரிவார்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபுட்பால் ஜெர்சி ஈவெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம், நிறைய பேர் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுட்பால் லக்கி ரயில் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. டைமண்ட் கொடுத்து வாங்குற ஒரு பெஸ்ட்டான லக்கி ரயிலை இது இருக்க போகுது. ஏன்னா எப்பவும் நம்ம டைமண்ட் கொடுத்து வாங்குற ஒரு முக்கியமான பண்டல், ஒரு சில ஐட்டம் நம்ம வாங்குவோம். எந்த ட்ரிப்பு நம்மளுக்கு ஃபுட்பால் ஜெர்சி லான்ச் பண்ணுறாங்க, சிறப்பாக லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு மறுபடியும் வருது ஒன் பஞ்ச் மேன் அப்டேட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, ஒன் பஞ்ச் மேன் வருமா வராதா, அதை பற்றி ஆல்ரெடி போன வீடியோலே போட்டிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல, ஒன் பஞ்ச் மேன் நம்மளுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அப்டேட்டு தெரிஞ்சிருக்கு. இப்போ வர அது வந்து 100% கன்ஃபார்ம் அப்படி சொல்ல முடியாது, 50% நம்பலாம். ஏன்னா ஒன் பஞ்ச் மேனோட சில அப்டேட்டு நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு அப்டேட்டை சொல்லியிருந்தேன். ஒருவேளை நம்மளுக்கு ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட்டு நாளைக்கு நாளானிக்கு இதை பற்றி அப்டேட் கிடச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே அது அப்டேட் வந்துடும். எப்படி லக்கீரையில் நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க, லக்கீரையில் வந்துட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த ரிங் லக்கீரையில் தான் வரும். கொஞ்சம் டைம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒன் பஞ்ச் மேனோட பண்டல், கன்ஸ், எஃபோரியோன் எல்லாமே வந்துடும். எமௌண்ட் முதற்கொண்டு லான்ச் பண்ணிடுவாங்க. செம சூப்பரான அப்டேட்டே இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் ஈவெண்ட் அப்டேட் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ வரும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. எல்லாத்துக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுபோக முக்கியமாக ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப் லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், உடனே டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்ட்ஸை உடனே ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ரெகுலராக கிடைக்குது அந்த ஆப்பில், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.